ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരദുണ്ടായ ധീമഹേ തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യായ ക്ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 28/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 14 செவ்வாய்க்கிழமையாக இன்றைய திதி நவமி. பிற்பகல் 1:08 பின்பு தசமி. நட்சத்திரம் பூரட்டாதி. மாலை 6:41 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட நாளைய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு தன லாபமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொது சேவைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. மாய புன்னகையும் மந்திர சொல் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால பாக்கியங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வீண் பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தான தர்ம காரியங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்து மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய அசையா சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அசையா சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் விலகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் புதிய அல்லது ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி
சந்திர பகவான் அதாவது கும்பம் மற்றும் மீனராசிகளை சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துவரப்பருப்பு பொங்கல் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட துண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பைரவாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VU. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் உரிமையோடு அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமையான நிகழ்வுகள் அரங்கேறும். பங்காளி சம்பந்தப்பட்ட சண்டைகள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் உருவாகும். தாய் மாமன் மச்சினன் சம்பந்தப்பட்ட வகையில் உறவுகள் பலப்படும். தொழில் ரீதியான வகையில் வரவுகள் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கண்ணாடி பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RN. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் ஆசைகளும் பூர்த்தியாகும். அதாவது பெண்களுடைய நியாயமான ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் அதிகமாக சேரும். அடமானம் வைத்த தங்க நகைகளையும் பூர்வீக சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவர்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZS. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனிபோல் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாள் முயற்சி செய்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த தன லாபங்களும் ஒப்பந்தங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA.
தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மனையில், அதாவது குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். கடன் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த தொல்லைகள் ஓரளவு குறையும், சமாதானம் ஏற்படும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் சி. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்து, சுகஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் அமர்ந்து, சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள ஆண் பெண், அதாவது இளம் காலை கன்னியர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஏற்கனவே மன வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மன சந்தோஷமும் குண ஒற்றுமையும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் உப்பு மற்றும் மங்கள பொருட்கள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகளும் தெளிவான சிந்தனைகளும் உறுதியான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உத்வேகத்தோடு செயல்பட்டு உயர்வான நிலையை கச்சிதமாக தொட முடியும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு அல்லது இடம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைய உகந்ததொரு சூழ்நிலைகள் அருமையாகவே அமையும். பொதுவாக கடந்த காலங்களில் கசந்த உறவுகள் இன்றைய நாளில் வசந்த உறவுகளாக மாறும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே. நெஞ்சு கிணைய நேயர்களே, திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.